ஹே காய்ஸ், இன்றைக்கி நம்ம ஐ ஃபுட்ஸில் வந்து சூப்பரான ஒரு மீன் குழம்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கணும். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் மிளகு வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி அதில் ஓரளவுக்கு காஞ்சு வெடித்து வர வரைக்கும் ஒரு 1-2 வெடிக்கிற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணோம். ரொம்ப வெடிக்க வேணாம், 1-2-3 வெடித்தாலே போதும் நமக்கு. அது ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இது கொஞ்சம் நல்லா வெடித்தோடனே நம்ம சீரகம் வந்து ஆட் பண்ணிடலாம். இப்போ சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஸோ எல்லாம் வறந்ததுக்கப்புறம் அப்புறம் சின்ன வெங்காயம் 1 கப்பு, அப்புறம் பூண்டு 1/2 கப்பு. இதுதான் நமக்கு ரொம்ப மெயினான ஒரு திங்ஸு, இன்க்ரீடியண்ட்டு. சொல்லப்போனால் சின்ன வெங்காயமும் பூண்டு தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து சின்ன வெங்காயமும் பூண்டும் நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு 7 தக்காளி வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே சின்ன சின்ன தக்காளி தான். ஓரளவுக்கு 7 தக்காளி இருந்தால் நமக்கு போதுமான, மீடியம் சைஸில் 7 தக்காளி எடுத்துக்கோங்க. அது நல்லா வணங்குறதுக்கு நான் வந்து 1 ஸ்பூன் கல்லுப்பு 1 கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கிட்டேன். அப்புறம் மஞ்சள்தூளும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது நல்லா வணங்கி நல்லா இது வரும்போது நம்ம லாஸ்ட்டாக ஒரு 4 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மிளகாய்த்தூள் வந்து வீட்லேயே அரைக்கிறது, இது எப்படி செய்யுதுன்னு உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் வணங்கிட்டு நம்ம இதை முதல்ல அரைச்சி எடுத்துக்கலாம் கூட்டாக. அடுத்து இன்னொரு வாண்டலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு வெந்தயம் வந்து 1-2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து 2 ஸ்பூன் ஜீரகம், அடுத்து 1 ஸ்பூன் கடுகு. இதெல்லாம் சேர்த்துட்டு நான் அதுலேருந்து மீத்தி வச்சது வந்து பூண்டு வெங்காயம் வந்து இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். பச்சை மிளகாய் 4 கீறி போட்டோம்னா இன்னும் டேஸ்ட், அந்த ஃப்ளேவர் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ எப்பயுமே வந்து மீன் குழம்பு செய்யும்போது 4 பச்சை மிளகாய் வந்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணுங்கள். அப்படியே அந்த பூண்டு வெங்காயம் இருக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் சின்ன வெங்காயம் போட்டு நான் வணக்கிக்கிறேன். அடுத்து வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வணக்கினதுக்கப்புறம் அந்த மசாலா வந்து கருவேப்பிலை போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறமா தான் மசாலா நான் போடுறேன். ஸோ நம்ம கூட்டாக அரைச்சி வச்சது வந்து விழுதாக அரைச்சது வந்து நான் இப்போ மசாலா போட்டுட்டேன். போட்டுட்டு அப்புறம் அதில் இருக்கிறதெல்லாம் நான் கழுவி தண்ணி ஊற்றிக்க போகிறேன். அப்புறம் இது நமக்கு தளர்ந்து கொதிச்சு வரும். கொதிச்சு வர ஸ்டேஜில் வந்து புளி 1 கையளவுக்கு எடுத்துருந்தேன், அது வந்து கரைச்சி அதையும் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் அதை ஆட் பண்ண ஊற்றுறது கேப்சர் பண்ண மறந்துட்டேன், நீங்கள் மறந்துடாதீங்க. புளி வந்து புளி தான் மெயினாக போடணும். புளி நான் 1 கையளவு கரைச்சி ஊற்றிக்கிட்டேன். அதையும் கரைச்சி ஊற்றிட்டு நல்லா கொதிக்கணும். இதுதான் நான் வந்து நான் மீன் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து தலையும் வாலும் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நல்லா உதிச்சு வந்ததுக்கப்புறமா உப்பு காரம் டேஸ்டெல்லாம் நம்ம வந்து பார்த்துக்கணும். உப்பு கார டேஸ்டெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் ஃபைனலாக வந்து ஒரு மீன் வந்து 10 நிமிஷம் போதும் வேகிறதுக்கு. அப்புறம் தேங்காய் வந்து 2 பீஸ் 4 பீஸ் அளவுக்கு வந்து நான் அரைச்சி ஊற்றிட்டேன் அதில். ஸோ நல்லா ஊற்றினதுக்கப்புறம் எண்ணெய் தெரிஞ்சு நமக்கு நல்லா கொதிச்சது, எனக்கு உப்பு கம்மியாக இருக்குன்னு சொல்லி நான் உப்பும் போட்டுக்கிட்டேன். ஸோ இப்போ நல்லா ஸ்மெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து இப்போ நான் வந்து மீன் வந்து ஆட் பண்ண போகிறேன். மீன் ஆட் பண்ணி 10 நிமிஷம் மூடி வச்சு நம்ம வேக வைக்க போகிறோம். இப்போ ஓரளவுக்கு மிதமான இதில் வந்து இது பண்ணதுக்கப்புறம் வெந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து கருவேப்பிலையை வந்து தூவி விட போகிறேன். அந்த ஃப்ளேவர் நல்லா தான் இருக்கும். உங்ககிட்ட கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு ரொம்ப டேஸ்டான மீன் குழம்பு வந்து இப்போது ரெடி ஆகிடுச்சு. இன்னும் இது 3 நாளைக்கு வச்சு சாப்பிட்டோம்னா இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கணும். இது 10 நிமிஷம் வெந்தால் போதும், ரொம்ப ஓவர் பண்ணிடாதீங்க, அப்புறம்லாம் வந்து இதாகிடும். ஸோ மீன்லாம் வந்து 2 2 இதாகிடும். ஸோ இதுதான் நமக்கு கரெக்டான ஸ்டேஜு. ஸோ இது வந்து தோசைக்கு சாதத்துக்கு இதெல்லாம் சாப்பிட்டு நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நான் அருமையான மீன் குழம்பு ரெடி. இப்போ நான் இந்த சுடு சாதத்தில் மீன் குழம்பு வச்சு சாப்பிட போகிறேன். இதில் வந்து நான் மீன் வறுவலும் செஞ்சுருக்கேன். கண்டிப்பாக 1 நாள் மீன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு வந்து சொல்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.